வணக்கம் நண்பர்களே, நிலவே பா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் உணவு வாழைப்பழம். வாழைப்பழத்தில் உள்ள மெக்னீஷியம் நம் செரிமான செயல்பாட்டுக்கு தேவைப்படும் வேதிப்பொருளை உற்பத்தி செய்கிறது. எனவே வெறும் வயிற்றில் வாழைப்பழங்களை சாப்பிடுவது இரைப்பையின் அழற்சிக்கு வழிவகுக்கும். இரண்டாவது, சிட்ரஸ் பழங்கள். எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழங்கள் அல்லது பழச்சாறுகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வதனால் நெஞ்சரிச்சல், ஒவ்வாமை, இரைப்பை அழற்சி, அல்சர் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். மூன்றாவது பொருள், தக்காளி. காலை உணவில் தக்காளி சேர்த்து கொள்வதால் இரைப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். தக்காளியில் உள்ள டானிக் அமிலம் இரைப்பை சாற்றுடன் தொடர்பு கொண்டு வயிற்றில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. நான்காவது பொருள், சாக்லேட் அல்லது இனிப்பு பொருட்கள். வெறும் வயிற்றில் இனிப்பு பொருட்கள் மற்றும் சாக்லேட்களை எடுத்துக்கொள்வது உடலில் உள்ள அமில அடிப்படை சமநிலையை பாதிக்கும். மேலும் இது உடலுக்குள் இன்சுலின் உற்பத்தியை பாதிப்பதோடு நீரிழிவு நோய்களுக்கு வழிவகுக்கும். ஐந்தாவது பொருள், வெள்ளரிக்காய். வெறும் வயிற்றில் வெள்ளரிக்காய் சாப்பிடுவது வயிற்று எரிச்சல், செரிமான சிக்கல் மற்றும் முதுகு எலும்பு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எனவே உங்கள் உணவிற்கு பின்னர் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்வது நல்லது. ஆறாவது பொருள், பால் பொருட்கள். வெறும் வயிற்றில் பால் பொருட்களை எடுத்துக்கொள்வது அவ்வளவு ஆபத்தான விஷயம் இல்லை. எனினும் பால் பொருட்களை காலை உணவாக எடுத்துக்கொள்வதால் ஆரோக்கிய நன்மைகள் அவ்வளவாக கிடைப்பதில்லை என்பதால் இதனை தவிர்ப்பது நல்லது. ஏழாவது பொருள், பேரிக்காய். உணவுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படும் இனிப்பு வகை பேரிக்காய் ஒரு சிறந்த தேர்வாகும். ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதற்கு அல்ல. பேரிக்காயில் உள்ள ஃபைபர் வெறும் வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது. எட்டாவது, மசாலா நிறைந்த பொருட்கள். காலை உணவாக மசாலா நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது வயிற்று ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல, அசௌகரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக மசாலா பொருட்கள் அதிகம் நிறைந்த பிரியாணி வெறும் வயிற்றில் எரிச்சலை உண்டாக்கும். ஒன்பதாவது, கார்பன் ஏற்றப்பட்ட பானங்கள். வெறும் வயிற்றில் மட்டுமல்ல, முடிந்தவரை கார்பன் ஏற்றப்பட்ட பானங்களை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த பானங்கள் வயிற்று வலி, வயிற்றில் அசௌகரியம், எரிச்சல், செரிமான பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும். எனவே இதை தவிர்ப்பது நல்லதாகும். மேல் குறிப்பிட்டிருந்த ஒன்பது வகையான உணவுப் பொருட்களே நாம் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுப் பொருட்களாகும். முடிந்தவரை இதை நாம் தவிர்த்தால் நம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும், ஆரோக்கியத்தை பேணி காக்கவும் முடியும். மேலிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.